அடுத்ததாக பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம் இந்த மேட்சுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அருண் ஜெய்ட்லி ஸ்டேடியம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான் இருந்திருக்கு டி டுவெண்ட்டி ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் டைமென்ஷனும் சிறுசாக இருக்கிறது பேட்டர்ஸுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக அமைது நேத்திக்கான மேட்ச்லேயும் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மெயினாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்தாலும் ஒரே ஒரு மேட்சை மட்டும் வச்சு நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது இந்த மேட்சுக்கான லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஹெட்வெட் ரெக்கார்ட் பார்க்கலாம் இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் மூணு தடவை மோதிருக்காங்க அதில் டூ ஒன்று ஆர்சிபி விமன் தான் லீட் பண்ணுறாங்க இந்த கிரௌண்டில் இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணதில்லை அடுத்ததா வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு கம்ஸ் பார்க்கலாம் இந்த கிரௌண்டில் இதுவரை ஒரே ஒரு டபிள்யூபிஎல் மேட்ச் மட்டும்தான் நடந்திருக்கு நேத்திக்கான மேட்ச் தான் அது அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டிசி விமன் வின் பண்ணியிருந்தாங்க வென்யூ ஆவரேஜ் பார்த்தோம்னா நேத்திக்கான போட்டியில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீம் ஒன் நைன்டி டூ ரன்ஸும் செகண்டாக பேட் பண்ண டீம் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ரன்ஸும் அடிச்சிருந்தாங்க பேட்டிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி எயிட் இருக்குது அபோவ் ஆவரேஜாக இருக்குது அடுத்ததாக ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரௌண்ட்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நேற்றுக்கான மேட்சில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓவர்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபிஃப்டீன் ஓவர்ஸும் போல் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே சிக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் ஸ்பின்னர்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குது ஒவ்வொரு ஃபிஃப்டீன் பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க எக்கனாமிக் ரேட் பார்த்தோம்னா ரெண்டு பேருமே அதிக ரன்கள் கன்சீட் பண்ணியிருக்காங்க ஓவருக்கு நைன் ரன்ஸ் வீதம் கன்சீட் பண்ணியிருக்காங்க அருண் அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி இந்த கிரௌண்டோட மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம் நேத்திக்கான மேட்ச்சில் பார்த்தோம்னா டிசி விமன் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பவர் பிளே ஓவர்ஸ்லேயே ஆகட்டும் அதே போல டெத் ஓவர்ஸ்லையும் டாமினேட் பண்ணியிருந்தாங்க மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ரேட் வந்து டிராப் ஆயிருக்கு பவர் ப்ளே ஓவர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பட் இது டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஃபேஸில் நேத்திக்கான மேட்ச்சில் ஜெமிமா ரோட்ரிகஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே ஓவர்ஸில் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் அந்த ரிக்யட் ரெண்டட் ப்ரெஷர்னால விக்கெட்ஸும் விழுந்துகிட்டே இருந்தது இது மிடில் ஓவர்ஸில் ரொம்பவே சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் வெறும் ஒரு மேட்சை மட்டும் வச்சு நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது இந்த மேட்ச்சுக்கான லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாட்ஸை ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மேட்ச்சுக்கு அடுத்ததாக குஜராத் ஜெயின்ஸ் டீம் ரிவ்யூ பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம் குஜராத் ஜெயின்ஸ் இந்த சீசனில் இதுவரை பிளே பண்ண நாலு மேட்சுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க பாயின்ஸ்டேபிளை கடைசி பிளேஸில் இருக்காங்க லாஸ்ட் மேட்சில் டிசி விமன் டீமுக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க இந்த டீம் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே வந்து ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த டீமுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ரேட் நல்லா தான் இருக்குது பட் ப்ராப்பராக அவங்க வந்து யாருமே ப்ளே பண்ணுறது இல்லை அதுதான் ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக இருக்குது பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்காங்க பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் குவாலிட்டியாக இல்லை அதுவும் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா குஜராத் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்க்கலாம் டாப் ஆர்டர்ல பெத் மோனி லவ்ரா வால்வர்ட் ஃபோபி லிச்பீல்ட் மிடில் ஆர்டர்ல வேதா கிருஷ்ணமூர்த்தி ஆஷ்லே கார்னர் தயாலான் ஹேமலதா கேத்ரின் பிரைஸ் லோவர் ஆர்டர்ல தனுஜா கன்வர் தாரானும் பதான் மேக்னா சிங் அண்ட் மன்னட் கஷ்யப் அடுத்ததாக ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம் டாப் ஆர்டரில் பெத் மோனி அண்ட் ஃபாபி லிச் ஃபீல்ட் ரெண்டு பேருமே ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லிட்ச்பீல்ட் மட்டும் ஒரே ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லோரா வால்போர்ட் ஃபஸ்ட் மேட்ச்சில் மட்டும் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு லாஸ்ட் மேட்ச்சில் நிறைவு எடுக்காமல் அவுட்டாக இருக்காங்க மிடில் ஆர்டரில் ஆஷ்லே கார்னர் இவங்க மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அதுவும் லாஸ்ட் ரெண்டு மேட்ச் மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மற்றபடி வேதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்பவே சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுவரை பிளே பண்ண அந்த மூணு மேட்ச்லேயே அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல தயாலான் ஹேமலதா ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே போல் தான் கேத்ரின் ரைஸ் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுத்துலையுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக தான் இருந்திருக்கு லோவர் ஆர்டரில் பார்த்தோம்னா தனுஜா கன்வர் இவங்க கன்சிஸ்டண்ட்டாக அந்த நாலு மேட்ச்லேயுமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இன்றைக்கான போட்டிலையும் எங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது நம்ம அந்த மேட்ச் அப் செக்ஷனில் பார்க்கலாம் ரிமைனிங் த்ரீ பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்னா சிங் இவங்க மட்டும் லாஸ்ட் மேட்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க மற்ற மேட்ச்லலாம் பர்ஃபாமன்ஸ் தான் இருந்திருக்கு அடுத்ததா குஜராத் ஜெயின்ஸ் பேட்டர்ஸ் ஹெட்வேட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம் இதுவரை இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் கூட குஜராத் ஜெயின்ஸ் பிளே பண்ணாததால வென்யூ ரெக்கார்ட் அவைலபிளா இல்ல ஹெட் வேட் ரெக்கார்ட் மட்டும் பார்க்கலாம் ஹெட் வேட் ரெக்கார்ட்ல லோரா வால்வோர்ட் அண்ட் ஹலின் இந்த ரெண்டு பேருக்கும் ஸ்டார்ஸ் நல்லா இருக்கு லோரா வரைக்கும் அவங்க பிளே பண்ண ஒரு மேட்ச்ல சிக்ஸ்டி எயிட் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஹலிண்டியோல் அதிகபட்சமா சிக்ஸ்டி செவன் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஆர்சிபி விமன் டீமுக்கா இவங்களுக்கு அடுத்தபடியா ஆஸ்ட்ரே கவர்னர் இவங்க ஆர்சிபி விமன் டீமேக்காரா பெஸ்ட் ஆஃப் ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அடுத்ததாக குஜராத் ஜெயின்ஸ் பவுலர்ஸ் ஹெட் வேர்ட் அண்ட் வெனியூ ரெக்கார்ட் பார்க்கலாம் இதில் பார்த்தோம்னா ஆஷ்லே ஒனர் இவங்களுக்கு மட்டும்தான் தான் ஸ்டார்ஸ் நல்லா இருக்கு ஆர்சிபி விமன் டீம்மேக்கரா பவுல் பண்ண த்ரீ இன்னிங்ஸில் ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க மற்ற பவுலர்ஸ்க்கு எல்லாருமே சுமாராக தான் இருக்கு அடுத்ததாக ஆர்சிபி விமன் டீம் ரிவியூ பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கைட் பார்க்கலாம் ஆர்சிபி விமன் இந்த சீசனில் இதுவரை பிளே பண்ண அஞ்சு மேட்ச்சில் மூணு மேட்ச் வச்சிருக்காங்க ரெண்டு மேட்ச்சில் தோல்வி அணிஞ்சிருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் சிக்ஸ் பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க நெட் ரன் ரேட் பாசிட்டிவ் தான் இருக்குது முதல் ரெண்டு மேட்ச்சுமே இந்த சீசனில் வின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ளே பண்ண ரெண்டு மேட்சுமே தோல்வி அடைஞ்சிருந்தாங்க இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச்சில் யூபி வாரியர்ஸ் டீமுக்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மெயினாக அந்த டீமோட பேட்டர்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் ஆர்சிபி விமன் டீம் பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்க்கலாம் டாப் ஆர்டரில் சபிரினி மேகனா ஸ்மிருதி மந்தனா எல்ஸ்பெரி மிடில் ஆர்டரில் ரிச்சா கோஷ் சோஃபி டிவைன் ஷோஃபி மாலினாக்ஸ் ஜார்ஜா வார்ஹம் லோவர் ஆர்டரில் ஏக்தா பெஸ்ட் சிமரன் பகதூர் ஆஷா சோபனா அண்ட் ரேணுகா சிங் தாகூர் அடுத்தது ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசென்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம் டாப் ஆர்டரில் அந்த மூணு பேருத்துடைய ஃபார்ம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்மிருதி மந்தனா இந்த சீனில் பிளே பண்ண அஞ்சு மேட்ச்சில் மூணு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சபனினிமேகனா நாலு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்ஸ் பெரிய எடுத்துகிட்டிங்கன்னா லாஸ்ட் ரெண்டு மேட்ச்லாம் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு மிடில் ஆர்டரில் பார்த்தோம்னா ரிச்சார்ட் கோஷ் சோஃபி மோலினாக்ஸ் ஜார்ஜா பேக்ரம் இந்த மூணு பேருடைய ஃபார்ம் அபவ் அவவரேஜாக இருக்குது இதுவே சோஃபி டிவைன் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க இந்த சீசனில் ஒரு சில மேட்சஸில் மட்டும் பௌலிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க லாஸ்ட் மேட்சில் கூட பட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணல லோவர் ஆர்டரில் பார்த்தோம்னா ரேணுகா சிங் தாகூர் இவங்களுடைய ஃபார்ம் சுமாராக தான் இருக்குது ஒரே ஒரு மேட்சில் மட்டும் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஆஷா ஷோபனா இவங்க முதல் மேட்சில் ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் மூணு மேட்ச்சில் விக்கெட் லெஸ் இருந்தாங்க பட் லாஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காங்க அடுத்ததா ஆர்சிபி விமன் பேட்டர் ஹெட்வட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம் இதில் பார்த்தோம்னா சபினி நி மேகனா ஸ்மிருதி மந்தனா அண்டு ஷாஃபே டிவைன் இந்த மூணு பேருக்குமே ஸ்டார்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மெயினாக ஷாஃபே டிவைன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குஜராத் ஜெயின்ஸ் டீமுக்கெட் அதிகபட்சமாக நைன்டி நைன் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காங்க மூணு மேட்ச் ப்ளே பண்ணி ஒன் செவன்ட்டி ஒன் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஸ்டார்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக சபினின் நிமேகனா அண்டு ஸ்மிருதி மந்தனா இந்த ரெண்டு பேருக்கும் ஸ்டார்ஸ் நல்லா இருக்கு ஸ்மிருதி மந்தனா அதிகபட்சமாக ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க குஜராத் டீமுக்கு எதிராக அடுத்ததா ஆர் சிபிமன் பவுலர் ரேணுகா சிங் தாகூர் சோபே மோனினாக்ஸ் அண்ட் ஸ்ரேய்கா பாட்டில் இந்த மூணு பேருக்குமே ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு சோபி மோனினாக்ஸ் அவங்க பிளே பண்ண ஒரு மேட்ச்ல மூணு விக்கெட்டும் சிங் தாகூர் ரெண்டு மேட்ச்ல மூணு விக்கெட்டும் ஸ்ரேயங்கா பாட்டில் அவங்க பிளே பண்ண மூணு மேட்ச்ல நாலு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க மற்ற பவுலர்ஸ்க்கு ஸ்டார்ட் மாதிரி தான் இருக்கு அடுத்ததா இந்த மேட்சுக்கான அதில் ஃபஸ்ட்டு குஜராத் ஜெயின்ஸ் டீமோட மேட்சப்ஸ் பார்க்கலாம் இதில் லோரா வால்வோர்ட் ஹர்லேந்தியோல் அண்டு கேத்ரின் பிரைஸ் இந்த மூணு பேருக்குமே லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னுக்கு எதிராக த்ரெட் இருக்கு இன்றைக்கான போட்டியில் ஆப்பனன்ட் டீம்ல மெயின் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னராக சோஃபி மோனாக்ஸ் இருக்காங்க அது போக ஏக்தா பிஷ்ரூம் இருக்காங்க பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா இதுவரை நடந்த அந்த ஒரு மேட்ச் எடுத்து பார்க்கும்போது பெங்களூரு ஸ்டேடியத்தில் இருந்த அந்த ஸ்பின்னுக்கான சப்போர்ட் இதில் வந்து அவ்வளோக்கும் இல்லை இருந்தாலும் இந்த லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் கடைசியாக பார்த்தோம்னா ஃபாபி லிச் ஃபீல்ட் இவங்களுக்கு ஆஃப் பிரேக் போலிங்க்கு எதிராக த்ரெட் இருக்குது பட் ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கான போட்டியில் ஆப்பனண்ட் டீமில் ஆஃப் ஸ்பின்னர் வந்து இல்லை இப்போ இருக்கக்கூடிய நம்ம பிளேயிங் லெவனில் பார்க்கும்போது அடுத்ததா ஆர்சிபி விமன் டீமோட மேட்சர்ஸ் பார்க்கலாம் இதில் ஷோஃபே டிவைன் மேக்னா அண்ட் ரிஷா கோஷ் மூணு பேருக்குமே லெஃப்ட் ஹார்ம் ஆஃப் ஸ்பின் எதிராக இருக்கு இதில் ஆப்பனட் டீமில் பார்த்தோம்னா தனுஜா கன்வர் இருக்காங்க அது போக இன்னொரு லெஃப்ட் ஹார்ம் ஆஃப் ஸ்பின்னராக மன்னட் கஷ்யப்பும் இருக்காங்க இந்த மூணு பேர்த்தில் ஷாஃபி இவன் இவங்க தான் அதிகமாக இந்த லெஃப்ட் ஹார்ம் ஆஃப் ஸ்பின்னுக்கு எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காங்க ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் விமன் டீமுக்கு எதிராக பிளே பண்ணும் போது ஷைகா இஷ் அவங்களுடைய பால்ல அவுட் ஆயிருந்தாங்க அடுத்தா பார்த்தோம்னா ரிச்சா கோஷ் இவங்களுக்கு ஆஃப் பிரேக் போலிங்க்கு எதிராகவும் த்ரெட் இருக்கு இன்னைக்கான போட்டியில் ஆப்பனன்ட் டீம்ல ஆஷ்லே கவர்னர் வந்திருக்காங்க ஒரு குவாலிட்டியான ஆஃப் ஸ்பின்னர் அடுத்ததாக இந்த மேட்ச்சுக்கான ஃபேன்டாசி டீம் பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபார்ம் பார்க்கலாம் நேச்சுராக டெக் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் ஜென்ரலாக பார்க்கும்போது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விகெட்டாக தான் இருக்குது மேட்ச் கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங்கில் நான் வந்து செவன்டி டூ இந்த மேட்ச்சுக்கு ரேட் பண்ணியிருக்கேன் பிச் கண்டிஷனுக்கு டுவெல்வும் பிளேயர் யூசேஜுக்கு ரெண்டு டீமுக்குமே நான் ஃபிஃப்டின் ரேட் பண்ணியிருக்கேன் டிஃபரன்ஷியல் ஸ்கோர் பார்த்தோம்னா இந்த மேட்ச்சுக்கு நான் டென் தான் ரேட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு பெருசாக டிஃப்ரன்ஷியல் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை இல்லை அதனால் வந்து இன்னைக்கான போட்டியில் மெயினாக கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ரிஸ்க் எடுத்து ஆகணும் நீங்கள் ஸ்மால் லீக் பிளே பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததாக இந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் மேட்ச் அவுட் கம்ஸ் பார்க்கலாம் டீம் ஸ்ட்ரென்த்தில் குஜராத் ஜெயின்ஸ் டீம் விட ஆர்சிபி விமன் டீம் இவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்திலையுமே மேட்ச் அவுட் கம்ஸ் வெறும் ஒரு மேட்சை மட்டும் வச்சு நாம் எக்ஸாக்டாக கிரெடிட் பண்ண முடியாது மேட்ச் அவுட் கம்ஸ் கம்ஸை இருந்தாலும் டீம் ஸ்ட்ரென்த் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கான போட்டியில் ஆர்சிபி விமன் டீம் இவங்க ஃபேவராக டீம் அமைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம் அதில் கீப்பர் செக்ஷனில் ரிச்சா கோஷ் இன்னொரு ஆப்ஷன் பெத் மோனி இருக்காங்க இவங்களுடைய பிளேஸை நம்ம டாஸை பேஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் பேட்டர்ஸில் ஸ்மிருதி மந்தனா ஃபாபி ஃபீல்ட் லோரா வால்வோட் அண்ட் சபர்னி மேகனா இதில் ஸ்மிருதி மந்தனா இந்த மேட்ச்சுக்கு டாப் கேப்டன்ஷிப் பிக்காக இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஃபாபி ஃபீல்ட் அண்ட் வால்வோர்ட் இந்த ரெண்டு பேருமே டாப் டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்காங்க நம்ம டீமுக்கு ஆல்ரௌண்டர்ஸில் ஆஷ்லே கார்னர் சோஃபி டிவைன் எலிஸ்பெரி அண்ட் சோஃபி மோனினாக்ஸ் இதில் ஆஷ்லே கார்னர் ஷோஃபே டிவைன் அண்ட் எலிஸ் பெரி இந்த மூணு பேருமே டாப் கேப்டன் சேப்பிக்காக இருக்காங்க அதிகமான பேர் ஆஷ்லே கார்னர் இவங்க தான் சூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டு இருந்தும் கான்ட்ரிபியூஷன் வரதால பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஜார்ஜா வேர்ஹம் அண்ட் தனுஜா கன்வர் இதில் தனுஜா கன்வர் மேட்சப் செஞ்சு பார்க்கும் போது இவங்களுக்கு இந்த மேட்ச்சில் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இருந்தாலும் அந்த லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து இவங்களுடைய பிளேஸை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் லாஸ்ட் மேட்ச் போலவே பேட்டர்ஸுக்கு அதிகம் சப்போர்ட்டிவ் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டரோ இல்லைனா வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டரியோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா பெத் மோனி மேக்னா சிங் மன்னட் கஷ்யப் அண்ட் ஏக்தா பிஸ்ட் இருக்காங்க இவங்களுடைய பிளேஸை டாஸை பேஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த மேட்சுக்கான வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் ஆர்சிபி விமன் டீம் இவங்க தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டீம் ஸ்ட்ரென்த் வச்சு பார்த்தோம்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே குஜராத் ஜெயின்ஸ் டீம் விட இவங்க தான் ஸ்ட்ராங்கராக இருக்காங்க இன்னைக்கான போட்டியில் குஜராத் ஜெயின்ஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே இன்றைக்கான போட்டியில் அவங்க ஜெயிக்க முடியும் லாஸ்ட் மேட்ச்சில் ஓரளவுக்கு பவுலிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு பேட்டிங்லேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் ஆர்சிபி விமன் டீமுக்கு பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக ஆர்சிபி விமன் டீம் தான் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸ்க்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அந்த இன்றைக்கு கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டார்ட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டார்ட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன் அந்த ஸ்டார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்